வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைனில் மியூசிக்கோ பாட்டோ டவுன்லோட் பண்ணுற நேரம் அதில் 2-3 பிட்ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. 320 kbps அப்படி இல்லாட்டி 256 kbps அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ எடிட்டிங் செஞ்சால் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் அதில் கண்டிப்பாக ஒரு பிட்ரேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட வீடியோக்கான பிட்ரேட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிட்ரேட்னா என்ன? வீடியோ ஆடியோ ரெண்டுலையுமே இந்த பிட்ரேட்ன்றது ஒரே விஷயம் தான். அதாவது பிட்ரேட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா. டேட்டா வந்து இங்கே நாங்கள் பிட்ஸில் சொல்கிறோம். ஸோ ஒரு வீடியோல அந்த வீடியோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு 3 காரணிகள் அவசியம். அதுல முதலாவது தான் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெரிய ரெசல்யூஷன் இருக்குன்னா அந்த வீடியோல வந்து நிறைய பிக்சல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால எல்லாமே நல்லா கிளியரா விளங்கும். அடுத்தது தான் ஃப்ரேம் ரேட் அப்படி இல்லாட்டி FPS. இந்த ஃப்ரேம் ரேட் வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். உதாரணத்துக்கு அமெரிக்கன் மூவிஸ்ல 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருக்கும். அதுவே நீங்க யூரோப்ல ஒரு படம் பாக்குறீங்கன்னா அப்படி இல்லாட்டி ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா அங்க வந்து அதிகமா 30 FPS தான் யூஸ் பண்ணுவாங்க. கேம்ஸ்ல எல்லாம் 60 FPS மேபி அதை விட கூட யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்ட்டூன்ஸ்ல சம்டைம்ஸ் 10 இல்லாட்டி 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு காரணிகளும் வீடியோ குவாலிட்டியில எவ்வளவு தாக்கம் செலுத்துதோ அதே அளவு முக்கியத்துவம் உள்ளது தான் இந்த பிட்ரேட்டும். பிட்ரேட் அதிகமாக அதிகமாக அந்த வீடியோவோட குவாலிட்டியும் அதிகமாகும். இதை தவிர இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா பிட்ரேட்டை வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. நம்ம ஸ்கூல்ல எப்படி சக்தி நிலைமாற்றம் படிச்சோமோ, அதாவது அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாறி இயக்க சக்தி ஒளி சக்தியா மாறுற மாதிரி, கேபிள் ஸ்கூல்ல வர அந்த வீடியோ டேட்டாவும் நம்ம ஸ்கிரீனுக்கு வந்ததும் தான் ஒளி சக்தியா மாறி நம்ம கண்ணுக்கு வருது. சோ அந்த சேஞ்ச்ல உள்ள ஸ்பீட்ஸ் தான் இவங்க வந்து இந்த பிட்ரேட்ல சொல்றாங்க. அந்த ஸ்பீட் வந்து அதிகமா இருக்குன்னா அந்த வீடியோவோட குவாலிட்டியும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பட் அதுக்காக சாதாரண ஒரு வீடியோக்கு 10,000 kbps எல்லாம் பிட்ரேட் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பிட்ரேட் வந்து அநேகமா அந்த வீடியோவை எந்த ரெசல்யூஷன்ல எக்ஸ்போர்ட் பண்றோம்ன்றதுல தான் தங்கி இருக்கும். பொதுவா ஒரு ஃபுல் HD வீடியோக்கு 6500 kbps பிட்ரேட் போதுமானது. பட் நான் எக்ஸ்போர்ட் பண்ற நேரம் சம்டைம்ஸ் 8000 அப்படி இல்லாட்டி 10,000 kbps பிட்ரேட் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ற நேரம் கண்டிப்பா அது கம்ப்ரஸ் ஆகும். அதனால ஏற்கனவே கொஞ்சம் குவாலிட்டி குறையும். அதை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஹை பிட்ரேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ தெரியல. சோ ஒரு சமரியா பார்க்க போனா, ஒரு வீடியோ நல்லா இருக்கணும்னா அதோட ரெசல்யூஷனும் பிட்ரேட்டும் ஹையா இருக்கணும். அதுல ஒன்னு மட்டும் ஹையா இருக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல. ரெண்டுமே ஒன்னுக்கொன்னு ஈக்குவலா இருக்கணும். அண்ட் இந்த பிட்ரேட்டை நீங்க அதிகமாக்குற நேரம் அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு எடுக்கிற நேரமும் அதிகமாகும். அதே மாதிரி ஃபைனல் ஃபைல் சைஸும் ரொம்பவே வித்தியாசப்படும். அடுத்தது தான் ஆடியோ ஃபைல்ஸ்ல உள்ள பிட்ரேட். இதுவும் நான் முதல் சொன்ன அந்த வீடியோ ஃபைல்ஸ்ல எப்படி பிட்ரேட் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். ஒரு ஆடியோ ஃபைலோட பிட்ரேட் அதிகமாகுதுன்னா அதுல வந்து நல்ல கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கிளியரா கேட்கும். பொதுவா நிறைய அந்த மியூசிக் சர்வீசஸ் ஸ்போட்டிஃபை அப்பிள் மியூசிக் இதுல எல்லாமே 256 kbps தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல சவுண்டும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி சைஸும் வந்து குறவா இருக்கும். அதனால டேட்டா அவ்வளவா போகாது. பட் நீங்க தனியா ஆன்லைன்ல போயிட்டு டவுன்லோட் பண்ற நேரம் உங்களுக்கு தேவையான பிட்ரேட்டை சூஸ் பண்ணலாம். பொதுவா அநேகமா சாங்ஸ் வந்து 320 kbps தான் மேக்ஸிமம் வரும். இதை தவிர ஒரு பாட்டோட பிட்ரேட் வந்து 96 kbps விட குறவா இருக்கு அப்படின்னா அது வந்து லோ ஃபை மியூசிக்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒர்க் செய்யற நேரம் கேட்டுக்கிறதுக்காக இந்த லோ ஃபை மியூசிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க லோ ஃபை மியூசிக்னு யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நிறைய பிளேலிஸ்ட்ஸ் வரும். அடுத்ததா இப்ப லேட்டஸ்டா வர இந்த டால்பி 5.1 7.1 இந்த மாதிரி ஆடியோஸ்க்கு வந்து இந்த 320லும் கூடிய பிட்ரேட்ஸ் இருக்கும். பொதுவா 5.1க்கு வந்து 520 kbps பிட்ரேட் இருக்கும். சோ நீங்க பாட்டு கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு நல்ல இயர்போன்ஸோ நல்ல ஸ்பீக்கர்ஸோ இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஹை பிட்ரேட் ஆடியோ ஃபைல சூஸ் பண்ணலாம். பட் ஒரு சாதாரண இயர்போன்ஸ்க்கு பொதுவா 256 kbps போதுமானது. ஏன்னா பிட்ரேட் கூட கூட அந்த ஆடியோ ஃபைல்ஸோட சைஸும் ரொம்பவே அதிகமாகும். இதே தியரி தான் வீடியோஸ்க்கும். நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு பெரிய பிட்ரேட்டை போடுறதுனால பெரிய சேஞ்சஸ் எதுவுமே விளங்க போறதில்ல. அதனால அந்த ரெசல்யூஷன் கேத்த மாதிரி ஒரு பிட்ரேட்டை போட்டீங்கனாலே அந்த வீடியோவும் நல்லா இருக்கும், அதோட ஃபைல் சைஸும் கணக்கா இருக்கும். சோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.